வாங்க. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. இருக்கட்டும்மா. பரவாயில்ல உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? என் மூத்த புள்ள நான் மாறி கொடுத்துட்டேன். என் பொண்ணு வாழை வெட்டியா வந்து உட்கார்ந்துருக்கா. இவ்வளவு தூரம் வந்தீங்கல்ல, உங்க வீட்டு பொண்ணு எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என்ன கஷ்டமோ என்ன கோபமோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. பைத்தியகாரி மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட அவனால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த புள்ளைய வாரி கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துட்டாரு. சோறு தண்ணி வச்சா மட்டும் எடுத்துக்கிறாளே ஒழிய மனுஷால் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அவ எப்படி இருக்கிறா? நீங்களாவது இல்ல மீனாட்சியாவது வந்து ஆறுதல ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அது போகட்டு. இல்ல என் மாப்பிள்ளையாவது பொண்டாடிட்டு வந்து பேசணும்னு அவருக்கு தோணலையா? வந்து பாருங்க அவ இருக்கிற கோலத்தை. ஐயோ கேளடா, எப்படியே பார்சல் கட்டி போட்டது. அதோட மறந்து போயிட்டேன், அதோட மறந்து போயிட்டேன், மறந்து போயிட்டேன். வேவ்ல வைச்சிட்டு கூட போற அவளையும் கொடுறதுக்காக சண்டால பேர சண்டால பேர நாசமா போறீங்களா? எல்லாமே நாசமா போக போறா. வாயால சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்படி அழகா கொடு. எப்படியே பாருங்க ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி போடுறா.
போடுறா பாத்ரூம்டா பாத்ரூம்டா அம்மா அம்மா என்னால முடியலடா இந்த கழுத அவள உங்களால வெளிச்சத்தை பார்க்க முடியல என்ன நேருக்கு நேர் பார்க்க முடியல ஏங்க நீங்க தான சொன்னீங்க வெளிய போகாத இங்கே ஏறி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அது இதுன்னு சரின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம் எல்லாரும் உங்க பேச்ச கேட்டுதானே மறுபடியும் இயல்பா இருக்கும் ஆனா உங்களால இயல்பா இருக்க முடியல ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதோ குறுகுறுன்னு இருக்கு அதனாலதான் நீங்க என்ன விட்டு தள்ளி தள்ளி போறீங்க ஐயோ நட்டாஷா நான் சொல்றது கேள சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு என் பேர் கூட மறந்து போச்சுல்ல நான் ஆனந்தி நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி நட்டாஷான்னு கூப்பிடுறீங்கல்ல உங்களுக்கு திக்கமா இல்ல நாக்கு கூசல கட்டின பொண்டாட்டிய கண்டவ பேர் சொல்லி கூப்பிடுறீங்க மனுஷனா நீங்க மாறுவீங்க மாறுவீங்கன்னு பார்த்தா மாறவே இல்லல்ல நீங்க இன்னும் அவளை கட்டிட்டு தானே அழறீங்க அவளுக்காக உருகுறீங்க எனக்கு உங்க பக்கத்துல உட்காரதுக்கே அருகருப்பா இருக்கு உங்க கூட வாழ்க்கைய நடத்தணும் நினைச்சாலே கசக்குது கூசுது என்ன என்ன என் பேர் அவ பேர் ஆயிடுச்சு என்னை தொடும்போது அவளை தொடுற மாதிரி இருக்கும் என்னை பார்க்கும்போது அவளை பார்க்கற மாதிரி இருக்கும் வேணசாமி என்ன விட்டுருங்க உங்க சவகாசமே வேண்டாம் வாங்க சாப்பிடலாம்
இல்ல மீனாட்சி பசிக்கல. நாளைக்கு சண்முகத்துக்கு ஜாமீன் கிடைச்சிடும் இல்ல? எங்க கவலைப்படுறீங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். இல்ல மீனாட்சி, பயமா இருக்கு. எனக்கு இப்போ ஜாமீன் கிடைக்கிறதுல இருக்கிற பயத்தை விட இந்த வீட்டில் இருக்கிறவங்க நடந்துக்கிற விதத்தையும் குணத்தையும் பார்க்குறப்போ ரொம்ப பயமா இருக்கு. வளர்மதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அதான் பயமா இருக்கு. இத்தனை நாள் பார்த்த வளர்மதிக்கும் இப்ப ஒரு வாரமா பாக்குற வளர்மதிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஏ மீனாட்சி, ஒருவேளை அவங்க சரியா தான் நடந்துகிட்டு இருக்காங்க, நாம தான் அவங்கள தப்பா பார்த்துட்டு இருக்கோமோ? நாம சரியா தான் இருக்கோம், அவங்க தான் மாறிட்டாங்கன்னு சொல்லணும். ஏ மீனாட்சி, அதுதாங்க எனக்கும் புரியாத விஷயமா இருக்கு. இல்ல, ஆரம்பத்துல பார்த்த ஆனந்தையும் வளர்மதியும் ஏன் இப்படி மாறிட்டாங்க? இங்க பாருங்க, ஆனந்தியோட தயவு செஞ்சு வளர்மதியை நீங்க ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. வளர்மதி நல்ல பொண்ணுங்க, அவளுக்கு ஏதோ குழப்பம் இப்போ, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அவங்க மாமா வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரோன்னு நினைக்கிறேன், அதனால்தான் இப்படி நடந்துக்கிறா. மத்தபடி வளர்மதி பொறுப்பான பொண்ணுதான். இல்லம்மா, சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டா அப்புறம் எப்படி பொறுப்பான பொண்ணா இருக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு தம்பிக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கும், அதுக்கப்புறம் வளர்மதி இயல்பா ஆயிடுவா, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க சாப்பிடலாம். வேணாம் மீனாட்சி, பசிக்கவே இல்ல. அப்படியா, அப்ப நானும் வேணுமும் சாப்பிடல. ஏற்கனவே குழந்தை பசியில அழுதுகிட்டே தூங்கிடுச்சு, நானும் சாப்பிடல அவனும் சாப்பிடல, போதுமா? ஏய், சாப்பிடல என்ன நீ குழந்தை? சரி வா, சாப்பிடலாம் வா. தம்பிக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அண்ணே, ஜாமீன் கிடைச்சவனே ஒரு ஃபோன் பண்ணுனே. பண்றேம்மா. அண்ணே, நானும் கூட வரேனே. இல்லடா ராஜேந்திரா, வக்கீல் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிருக்காரு இல்லையா, நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்ட உனக்கு ஃபோன் பண்றேன், நீ கிளம்பி வா. சரிண்ணா. மாமா, நானும் வரேன் மாமா. மா, யாரும் வர வேண்டாம்னு சொல்லிருக்காரு. நான் வரேன் மாமா. என்னம்மா, உனக்கு சொன்ன புரியாதா? அங்க யாரும் வர வேண்டாம்னு வக்கீல் சொல்லிருக்காரு. நான் அவர் பொண்டாட்டி. நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதையும் மீறி ஒரு தகவல் சொல்றேன்னா அது என் பெருந்தன்மையை காட்டுது. என் புருஷன் ஜெயில இருக்காரு, அதோட பாதிப்பு எனக்கு தானே அதிகமா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்க? ஏன் உன் வாயில இருந்து இப்படி எல்லாம் வார்த்தை வருது? பேசலனா தப்பா போயிடும்க்கா. நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன். வைஜெயந்தி, ஆனந்தி இவங்கெல்லாம் எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தும் போதும் பொறுமையா தானே இருந்தேன். நீங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தேன்.
இப்ப கூட நான் மரியாதையான முறையில தான் என் நிலைமை தெரிவிக்கிறேன். இதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க நேர்மையை நான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கும். இப்ப நான் கோர்ட்டுக்கு போறேன், என் புருஷனோட தான் திரும்ப வருவேன். ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் கோர்ட் வாசல்லையே உட்காந்து அவர் கூட தான் வருவேன். நான் வரேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? சரி, நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கலாம். ஏங்க, கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா? அங்க போய் ஏதாவது பெரிய சங்கடம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எதுக்குங்க வம்பு? என்ன லட்சணத்துல இருக்கான் அந்த எச்சக்கால பேசுவதை வந்தப்போ ஏண்டா இப்படியே கொள்ளலும் செருப்பால் அடிச்சிருக்கணும் அவனை? நீ அதை விட்டு போட்டு அவனை நிக்க வச்சு உபசனம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லைங்க, அவர் தான் அவர் தம்பி கொலை பண்ணலன்னு சொல்றாருல்ல. விசாரணை பாட்டுக்கு நடக்கட்டும், அந்த உண்மை வெளிவரத்தானே செய்யும். என்னடி தீர்ப்பு வரணும்? தீர்ப்பு, பெரிய தீர்ப்பு வரணும், பெரிய விசாரணை. கோர்ட்டெல்லாம் சும்மாடி, சும்மா இந்த கோர்ட்ல, இந்த கோர்ட்ல இந்த வீரமணி தாண்டி ஜட்ஜு நீதிபதி, நாளைக்கு தாண்டி சட்டம். நான் கொடுக்கறதுதான் தீர்ப்பு. எழுதியாச்சு, அந்த பையனுக்கு தீர்ப்பு எழுதியாச்சு. மரண தண்டனை போட்டு தள்ள வேண்டியதான் அவனை. டேய் சரோவா, டேய் சரோவா, உனக்குள்ள கேடு விட்ட சண்டால பே சண்முகத்தை சும்மா கண்டம் துணமா, கண்டம் துணமா வெட்டி அந்த பெய ரத்தத்தை உன படையில போறேன்டா. இது உமே சத்தியம்டா, சத்தியம்டா. இல்லல வீரமணிடா, உன் அப்ப இல்லடா, நானு உன் அப்ப இல்லடா, உன் அப்ப இல்ல. பாத்துக்கணும், கடவுளே வந்து அந்த பெயர் நிலைமை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எளியாச்சு அந்த பயலுக்கு என்னடா? அப்பா வாங்க போலாம், அந்த பதவி செய்யணும் கோர்ட்டுக்கு வரான். நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க, அவன் கதையை அங்கேயே முடிச்சிடும்பா. ஒருக்கி பயங்களா, இப்படியே அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாமே நாசமா போச்சு. இந்த பையன் மண்ணு பயலும் போய் தொலைஞ்சான், வைஜெயந்தியும் போய் தொலைஞ்சான், எல்லாமே நாசமா போச்சு. இந்த வீடு எப்படா இருந்தது? எப்படி இருந்தது இந்த வீடு? இப்ப எப்படி இருக்கு? தினசரி இளவு, இளவு, தினசரி இங்க இளவுதான். ஒரே ஒப்பாரிச்சத்தா, ஒரே கத்தல் தாண்டா, எல்லாம் போச்சுடா. இந்தா இந்த பேர் செத்து பழமாயிட்டா, ஒருத்த உயிரோட இருந்தோ செத்து தொலைஞ்சான். என்னைக்கு
ஏமா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருந்து தொலைற? கவலைப்படாத! பாப்பா சொல்லல கவலைப்படாத! இந்த சண்டால பேர் சண்முகம் இந்த கேஸ்ல அப்படியே வெளியே வர முடியாது பாத்துக்கோ. அவன் கதை அங்கேயே முடிஞ்சது. அங்கேயே சாக வேண்டியதான் அவன். வேணும்னாலும் பாரு. அக்கடி அப்பாட்ட பேசாம இருக்காரு. ஏன் மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏன் அழுது சொல்ல? ஏன் இப்படி இருக்க? நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாம். திருப்பி குடுக்கறேன் பாரு, குடுக்கறேன் பாரு, எப்படி குடுக்கறேன்னு பாரு. உனக்கு இவ்வளவு வெறி இருக்கிறப்பா, உன்னை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும் பாரு பாரு பாரு. கோர்ட்ல குடுக்கணும் இல்லடா பாத்துக்கிறேன். மாமா வந்துட்டீங்களா? மாமா உங்களை பார்த்தோன்னா மாமா மனசுக்கே கொஞ்சம் தெம்பா இருக்கு. நீங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? என்ன வளர்மதி, நான் உன்னோட மாமா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? உனக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே விட்டுட்டு போக முடியுமா சொல்லு. இல்ல மாமா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பொறுப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரை வெளியே கொண்டு வரணும்னு யாருமே நினைக்கல மாமா. வளர்மதி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்ன வந்தது? நீ தானே கஷ்டப்படணும். இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாமா அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக மாப்பிள்ளை வெளியே வந்துடுவார். ஒருவேளை இந்த வக்கீல் சரியில்லைன்னு வச்சுக்கோ, வேறொரு வக்கீலை வச்சு நாம பார்த்துக்கலாம். சரி மாமா. அந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாருமா, அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு, அவர் அவங்க மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு. ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்குமா. எப்படி இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போகுமா மாமா? நீங்க என் மேல எவ்வளவு அக்கறைய ஓடி வந்திருக்கீங்க, நீங்க இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும் மாமா? சரி கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாமா. இல்ல மாமா, அவங்க இன்னும் வரலையே மாமா. அவர் வருவாருமா, பாத்துக்கலாமா, வாமா வா.